நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்றைக்கும் தயாராக இல்லை. இது அண்ணா நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய அந்த பாடம். நாம் நாளைய தினம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருந்தோம். நம்முடைய மொழியை காக்க, தாய்மொழியாம் நம்முடைய தமிழ் மொழியை காக்க, திணிக்கப்படக்கூடிய இந்தியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டத்தை நடத்துவதற்காக நாம் அறிவித்திருந்தோம். தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற இருந்தது. ஆனால் இந்த போராட்டம் ரத்து செய்யப்படலை, நல்லா கவனிச்சுக்கணும், ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்னைக்கு சில ஊடகங்கள் திட்டமிட்டு ஏதோ சரணடைஞ்சிட்ட மாதிரி, ஏதோ பயந்து போய் ஒதுங்கிட்ட மாதிரி, திமுக பணங்காட்டு நிறைய எந்த செலவு செஞ்சுக்கிறாங்க. நான் தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய தலைவர் என்கின்ற பொறுப்பில் வந்து இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னா, தொடக்க காலத்தில் இயக்கம்னா என்ன, இயக்கத்தினுடைய பணின்னா என்ன, இயக்கத்தில் எப்படியெல்லாம் தியாகம் செய்யணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டுதான் அண்ணன் உத்தேன் அவர்கள் தான். 1000 விளக்கு தொகுதியில் என்னை வேட்பாளராக நிற்க வைக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் முடிவு செஞ்சு தலைவரிடத்தில் வந்து சொல்கிறாங்க. அப்போ தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மகனை வேட்பாளர் நிறுத்திட்டாங்க, என் பேர் எனக்கு வரக்கூடாது, நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு தலைவர் தட்டி கழிக்கிறார். அப்படி தட்டி கழித்தப்போ அண்ணா அறிவாலயத்தில் வந்து பெரிய போராட்டத்தை நடத்தியவர் அண்ணன் உசேன் அவர்கள். 1000 விளக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் குடியிருப்பது, அங்கே ஒரு ஒரு பிளாக் பிளாக்காக இருக்கும், ஒரு ஒரு பிளாக்லேயே 3 மாடி 4 மாடி இருக்கும். ஆக ஒவ்வொரு பிளாக்காக போய், அப்போ வந்து நான் அவ்வளோ அறிமுகமானவன் கிடையாது மக்களிடத்தில், அதனால் ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டி காலையும் பல அடித்து வாக்க அவங்க வீட்டில் இருக்கவங்க வருவாங்க. வந்த உடனே என்னை அறிமுகப்படுத்துவார் அண்ணா உசேன், அம்மா இவர் தான் கலைஞருடைய மகன், இந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறார், உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் இப்போ தான் சொல்லுவார். பக்கத்தில் இருந்து இந்த படியேறி படி, அங்கே லிஃப்ட்டு கிடையாதுப்பா, படியேறி படியேறி வரும்போது அவர் இறக்கி மூச்சரிப்பு வந்துடும். கலைஞருடைய மகன் ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்லிட்டு வந்தப்போ ஒரு இடத்துல போய் இவர் தான் ஸ்டாலினுடைய மகன் கலைஞர்னு கூட மாற்றி சொன்னார். இதை நினச்சி பார்க்குறேன், இப்படியெல்லாம் பணியாச்சு. நான் உசேனை எதிர்த்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பாலர்லாம் எங்கள் அணியில் இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு அணியாக பிரிஞ்சு 1000 விளக்கு பகுதியில் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் கூட என்னை கூப்பிட்டு கண்டித்தார், நீ கட்சி தேர்தலில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு என்னை திருமுறை கண்டித்தார். ஆனால் கண்டித்தாலும் வெளிப்படையாக இல்லாட்டாலும் கொஞ்சம் மறைமுகமான வேலை செய்து உண்மை தான் இப்போ ஒத்துக்கிறேன் நான். அது அண்ணன் உசேனுக்கும் தெரியும், தலைவர் கலைஞருக்கும் தெரியும். ஆக அப்படி பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் நடக்கிறப்போ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு, ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் தான் அந்த சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த அணிலேருந்து 3 ஓட்டு வரும்னு நாங்கள் எது பார்த்துட்டு காத்துட்ருக்குறோம். ஆனால் எங்கள் அணிலேருந்து 3 ஓட்டு அங்கே போயிடுச்சு. அது உசேனுடைய சாமர்த்தியம், அது உசேன் மீது இருந்த நம்பிக்கை. அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களால் 1000 விளக்கில் ஒரு அற்புத விளக்கு என்று பாராட்டை பெற்றவர். ஆக அந்த 1000 விளக்கு பகுதியிலே அற்புத விளக்காக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் உசேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுது அந்த பட்டத்தை அவர் வழங்கினார் என்று சொன்னால், இங்கே எல்லோரும் சொன்னார்கள், அண்ணன் உசேன் அவர்கள் தொடக்க காலத்தில் வட்டச் செயலாளராக, 1000 விளக்கு பகுதிக் கழகத்தினுடைய செயலாளராக, மாவட்ட கழகத்தினுடைய துணைச் செயலாளராக, கழக அமைப்பினுடைய துணை அமைப்பு செயலாளராக, கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக, அதற்கு பின்னால் தலைமை நிலையத்திலே ஒரு செயலாளராக இருந்து அண்ணன் உசேன் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அதாவது தொடக்க காலத்தில் நடந்து பணியாற்றி, சைக்கிளில் சென்று பணியாற்றி, அவர் இயக்கத்தை வளர்த்து கொண்டிருந்த நேரத்தில்
அவர் ஆயிரம் அடுக்கு பகுதிகளை செயலாளராக இருந்த நேரத்தில் அவருக்கு ஆயிரம் அடுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கழகத் தோழர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அவர் இன்னும் வேகமாக பணியாற்ற வேண்டும், ஆக சைக்கிளில் சென்று பணியாற்றினால் அவர் எந்த அளவிற்கு பணியாற்றுகிறார், அதைவிட கொஞ்சம் எளிய வகையில் ஸ்கூட்டரில் சென்று பணியாற்றினால் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் எல்லாம் முடிவு செஞ்சு ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வட்டக்கழக செயலாளர்கள் எல்லாம் கழக நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி அவருக்கு ஒரு ஸ்கூட்டர் பரிசளிப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செஞ்சோம். தலைவர் கலைஞரவர்கள் அதற்கு ஒப்புதல் தந்தார்கள். ஒப்புதல் தந்தது மட்டுமல்ல, அவரே அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார்கள். கிரீம்ஸ் ரோடு பகுதியிலே தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். ஆயிரம் விளக்கு பகுதியில் கிரீம்ஸ் ரோடு பகுதியிலே தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியில் அண்ணன் உசேன் அவர்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ஸ்கூட்டரை வழங்கி அவர் பேசுகிற போது சொன்னார், அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்புரையாற்றுகிற போது நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், அண்ணன் உசேன் அவர்கள் கொஞ்சம் வேகமாக இன்னும் வேகமாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்கூட்டரை நாங்கள் அவருக்கு வழங்க வேண்டும் என்று முடிவு செஞ்சு நிதி திரட்டி அதன் மூலமாக தந்திருக்கிறோம் என்று சொன்னோம். தலைவர் கலைஞரவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், ஸ்கூட்டரை வழங்கிவிட்டு சொன்னார்கள், வேகமாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக வேகமாக நீ ஸ்கூட்டர்களை பயணம் செய்யக்கூடாது, நிதானமாக செல்ல வேண்டும் என்று அப்பொழுதே அறிவுரை சொன்னார்கள். ஆக அந்த நிகழ்ச்சிகளை தான் தலைவர் கலைஞரவர்கள் அண்ணன் உசேன் அவர்களின் பெருமையை பற்றி எடுத்து சொல்லி ஆயிரம் விளக்கில் ஒரு அற்புத விளக்கு உசேன் என்று அந்த அடமொழியை ஒரு பட்டப்பெயராக தந்தார்கள். ஆக அப்படிப்பட்ட உசேன் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. ஆக அவருடைய நினைவை போற்றுகிறோம், அவருடைய பெருமைகள் எடுத்துச் சொல்லுகிறோம். ஆக அவர் குடும்பத்தை பற்றி என்றைக்கும் அவர் கவலைப்பட்டது கிடையாது. அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், என்ன படிக்கிறார்கள் என்று கிஞ்சிற்றும் கவலைப்படாமல், கழகம்தான், தலைவர் கலைஞரவர்கள்தான் என்ற அந்த உயிர் மூச்சோடு கடைசி வரையில் பணியாற்றிய ஒரு கொள்கை தங்கம் அண்ணன் உசேன் அவர்கள். மிசாவில் அவர் கைதாகி சிறையில் இருந்த நிலைமை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னார்கள். ஒரு முறை இல்லை, ரெண்டு முறை. ஆக மிசாவின் சட்டத்தில் கைதாகி சிறையில் இருந்தபோது என்னோடு தான், என்னுடைய அறையில் தான் அவர் இருந்தார். நான் நினைச்சு பார்க்கிறேன். ஆக ஏறக்குறைய ஒரு மாத காலம் சிறையில் நாங்கள் இருந்த நேரத்தில் ஒரு சுடுகாட்டில் இருந்த ஒரு சூழ்நிலையைத்தான் நாங்கள் பெற்றோம். என்ன நேரத்தில் என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. திடீரென்று ஒரு லாரி சத்தம் கேட்கும், ஒரு வேன் சத்தம் கேட்கும். ஆக ஒரு வாகன சத்தம் கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கக்கூடியதும் பேசுவாங்க, நம்மளை பஞ்சாபுக்கு மாற்ற போகிறாங்க, அந்தமானுக்கு மாற்ற போகிறாங்க. ஆக ஒவ்வொரு ஊராக சொல்லி அந்த ஊருக்கு மாற்ற போகிறாங்க, அதுக்கு வேன் வந்துருச்சு அப்படின்னு எல்லோரும் பேசுவாங்க. எதை பற்றியும் அண்ணன் உசேன் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஆக நாங்கள் சோர்ந்து இருக்கிற நேரத்தில் அண்ணன் உசேன் அவர்களை அழைத்துத்தான் பாடச் சொல்லுவோம். அதுவும் அவர் விரும்பி அவர் பாடிய பாட்டு அன்னமிட்ட வீட்டிலே என்ற அந்த பாட்டு தான் இப்பொழுதும் எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. ஆக நாங்கள் சோர்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் எங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு, ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு அண்ணன் உசேன் அவர்கள் அந்த பாடுகள்லாம் பாடிய அந்த காட்சியெல்லாம் எண்ணி பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, போராட்டம்னா முதல் ஆளாக நிற்கக்கூடியவர் அண்ணன் உசேன் அவர்கள். நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது 2001 ராணிமேரி கல்லூரியை அரசுடனே ஆக்கப் போகிறோம், அரசு கட்டிடத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறது,
என்று செய்தி வருகிறது. உத்தரவும் போட்டாச்சு, அரசு ஆணையும் பிறப்பிச்சாச்சு. அதை எதிர்த்து அந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள், நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிற நேரத்தில் தலைவர் கலைஞரிடத்திலிருந்து எங்களுக்கு தொலைபேசி வருகிறது. ராணிமேரி கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு வாருங்கள் என்று எங்களுக்கு உத்தரவு வந்துச்சு. அப்பொழுது நான், நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பழகன் அவர்கள், உசேன் அவர்கள், பொன்முடி அவர்கள், இப்படி ஒரு ஐந்தாறு பேர் புறப்பட்டு ஆறுதல் சொல்வதற்காக அந்த கல்லூரிக்கு போனோம். கேட்டு பூட்டப்பட்டிருக்கு, உள்ளே நடக்குது போராட்டம். நாங்கள் போடணும்னு போலீஸ்காரர்கள் நிற்கிறாங்க, திறந்து விட்டாச்சு. திறந்து விட்டதற்கு பிறகு நாங்கள் உள்ளே போய் மாணவியர்கள் பார்த்து, திமுக உங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்திருக்கிறோம், உங்கள் போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, சட்டமன்றத்தில் இது குறித்து நாங்கள் பேசுவோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் வீட்டிற்கு போயிட்டோம். தலைவரிடத்தில் போய் செய்தியை சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இது நடந்தது காலை 11 மணிக்கு. இரவு 11 மணிக்கு எங்களை எல்லாம் கைது செய்ய வந்துட்டாங்க. கைது செய்ய வந்து என்ன வழக்கு போட்டாங்கன்னா, காலேஜ் கேட் ஏறி குதிச்சு வந்தோம்னு சொல்லி. கேட்டை திறந்தது போலீஸ். எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அப்போது 21 நாட்கள் நாங்கள் கடலூர் சிறையில் கொண்டு போய் அடைத்து வைக்கப்பட்டிருந்தோம். இங்கே தான் இருந்தோம் 21 நாட்கள். வெயிலில் போகிறதா போகலாம், ஜாமீனில் போகிறதுனா போகலாம் அப்படின்னு அரசு தரப்பில் எங்களுக்கு செய்தி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் எந்த காரணத்தை கொண்டு ஜாமீனில் வெளியில் வர முடியாது, எவ்வளோ நாளாலும் பரவாயில்ல, நாங்கள் சிறையிறதுக்கு தயார் என்று இருந்தப்போ, எங்களோடு இருந்தவர் அண்ணன் உசேன் அவர்கள், அதை எண்ணி பார்க்கிறேன், அண்ணன் உசேன் அவர்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் விருது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 30 விழா நிகழ்ச்சிகளை நாம் வழங்கியிருக்கிறோம். ஆக அனைத்து போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். இன்னும் சொல்லணும்னா, நான் தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய தலைவர் என்கின்ற பொறுப்பில் வந்து இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னா, தொடக்க காலத்தில் இயக்கம்னா என்ன, இயக்கத்தினுடைய பணின்னா என்ன, இயக்கத்தில் எப்படியெல்லாம் தியாகம் செய்யணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டுந்தான் அண்ணன் உசேன் அவர்கள் தான். 1000 விளக்கு தொகுதியில் என்னை வேட்பாளராக நிற்க வைக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் முடிவு செஞ்சு தலைவரிடத்தில் வந்து சொல்கிறாங்க. அப்போ தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மகனை வேட்பாளர் நிறுத்திட்டாங்க, என் பேர் எனக்கு வரக்கூடாது, நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு தலைவர் தட்டி கழிக்கிறார். அப்படி தட்டி கழித்தப்போ அண்ணா அறிவாலயத்தில் வந்து பெரிய போராட்டத்தை நடத்தியவர் அண்ணன் உசேன் அவர்கள். ஆக அந்த போராட்டம் நடத்தியதற்கு பிறகு தான் 89 எனக்கு 84 முதலாக இந்த 1000 விளக்கு தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறேன்னா, அதுக்கு முதல் காரணமே அண்ணன் உசேன் அவர்கள் தான். ஆனால் வெற்றி பெற முடியல. இப்போ வெற்றி வாய்ப்பை நான் இழந்த 89 தான் நான் வெற்றி பெற்றேன் நினச்சி பார்க்குறேன். ஆக வேட்பாளர் தான், ஆனால் அவர் தான் வேட்பாளராக இருந்தார் உள்ளபடி, அதுதான் உண்மை. காலையில் 6 மணி 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார், என்னை தயார் பண்ணி அழைச்சிக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு தெருவா போய் ஒரு பகுதி பகுதியாக போய் வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்டோம். ஆக வீடு வீடாக நாங்கள் ஓட்டு செஞ்சு கேட்க வரப்போ ஒரு 1:30 10 பேர் வருவாங்க, இன்னும் ஒரு 1:30 கழிச்சு பார்த்தா 10 பேர் இருக்க மாட்டாங்க, இன்னும் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஆனால் காரணம், அந்த டயர்டாகிடுவாங்க, களைப்பாயிடுவாங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுவாங்க. ஆனால் உசேன் அவர்கள் 24 மணிமா என் பக்கத்திலே இருந்து, வேட்பாளர் கூட அப்படி ஓட்டு கேட்க முடியாது, ஆனால் எனக்காக அப்படி அந்த அளவுக்கு ஓட்டு கேட்டு பணியாற்றுவேன். சாட்சியமே பார்க்குறேன். ஒரு வேடிக்கை, ஒரு செய்தி என்னென்னா, போலீஸ் குவார்ட்டர்ஸ் கொச்சின் ஹவுஸ் பெல் அதை இடித்தாச்சு. 1000 விளக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் குடியிருப்பது, அங்கே ஒரு பிளாக் பிளாக்காக இருக்கும், ஒரு பிளாக்கில் 3 மாடி 4 மாடி இருக்கும். ஆக ஒவ்வொரு பிளாக்காக போய், அப்போ வந்து நான் அவ்வளோ அறிமுகமானவன் கிடையாது மக்களிடத்தில், அதனால் ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டி காலிங் பெல் அடித்து அவங்க வீட்டில் இருக்கவங்க வருவாங்க. வந்த உடனே என்னை அறிமுகப்படுத்துவார் அண்ணன் உசேன், அம்மா இவர் தான் கலைஞருடைய மகன், இந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறார்,
உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் இப்போ தான் சொல்லுவார். பக்கத்தில் இருந்து இந்த படியேறி படி, அங்கே லிஃப்ட்டு கிடையாதுப்பா, படியேறி படியேறி வரும்போது அவர் இறக்கி இறை மூச்சு எடுப்பு வந்துடும். கலைஞருடைய மகன் ஸ்டாலின், ஸ்டாலின் சொல்லிட்டு வந்தப்போ ஒரு இடத்துல போய் இவர் தான் ஸ்டாலினுடைய மகன் கலைஞர்னு கூட மாற்றி சொன்னார். இதை நினச்சி பார்க்குறேன். இப்படியெல்லாம் பணியாற்றியவர். இங்கே பாலவர்கள் பேசுகிற போது சொன்னார், கட்சியினுடைய தேர்தல் பல முறை நடந்துருச்சு, இப்பெல்லாம் அதிகமானவருக்கு தேர்தல் நடக்கிறதில்ல, காம்ப்ரமைஸ் தான் முடிச்சுக்கிறோம். இப்பெல்லாம் பல இடங்கள் அப்படி தான் நடந்திருக்கும், அப்போல்லாம் கட்சியினுடைய தேர்தல் நடக்கும். அந்த கட்சி தேர்தல் நடக்கிறப்போ ஒரு அணி ரெண்டு அணி ரெண்டு பிரிஞ்சு நிற்கும் கட்சி தேர்தல் நடக்கிற வரைக்கும். அப்படி நடக்கிறப்போ அந்த உசேன் அவர்கள் பதவி செயலாளர் நிற்கிறப்போ அவரை எதிர்த்து நான் ஒரு பதவி செயலாளர் வேட்பாளர் நிறுத்தி வச்சுருந்தேன், கே எஸ் பாண்டியன். அவர் இறந்துட்டார். அவர் ஆக அவருக்கு நான் வேலை செய்கிறேன், நான் உசேனை எதிர்த்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பாலர்லாம் எங்கள் அணியில் இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு அணியாக பிரிஞ்சு ஆயிரம் விலைக்கு பகுதியில் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் கூட என்னை கூப்பிட்டு கண்டித்தார், நீ கட்சி தேர்தலில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு என்னை திருமுறை கண்டித்தார். ஆனால் கண்டித்தாலும் வெளிப்படையாக இல்லாட்டாலும் கொஞ்சம் மறைமுகமாக நான் வேலை செய்து உண்மை தான் இப்போ ஒத்துக்கிறேன் நான். அது அண்ணன் உசேனுக்கும் தெரியும், தலைவர் கலைஞருக்கும் தெரியும். ஆக அப்படி பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் நடக்கிறப்போ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு, ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் தான் அந்த சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அந்த அணிலேருந்து ஒரு மூணு ஓட்டு வரும்னு நாங்கள் எது பார்த்துட்டு காத்துட்ருக்குறோம். ஆனால் எங்கள் அணிலேருந்து ஒரு மூணு ஓட்டு அங்கே போயிடுச்சு. அது உசேனுடைய சாமர்த்தியம், அது உசேன் மீது இருந்த நம்பிக்கை. அது இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டால், அப்போ நிற்கிறப்போ நான் வந்து பொதுக்குழு உறுப்பினருக்கு எங்கள் அணியில் நான் வேட்பாளராக நிற்கிறேன். ஆனால் தேர்தல் முடிஞ்சு அந்த வாக்கு சீட்டை எடுத்து என்ன பார்க்குறப்போ உசேன் ரெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அந்த அணியில் அத்தனை பேரும் வெற்றி பெறுகிறார்கள், எங்கள் அணியில் அத்தனை பேரும் தோற்கிறாங்க, ஆனால் பொதுக்குழுவில் நான் மட்டும் ஜெயித்தேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த உசேன் அவர்கள் அந்த அணியில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்டர் இடத்துலையும் சொன்னது என்ன தெரியுமா? நான் தோற்றாலும் தோக்கலாம் தவிர தலைவருடைய பகம் தோக்கக்கூடாது, அவர் வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சத்தியம் வாங்கிட்டு ஓட்டு போட வச்சார். ஆக அதிகமான ஓட்டு வாக்கு அதிகமான ஓட்டு வாங்கினதுக்கு நான் தான் அன்னைக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, தலைவர் மேலே இந்த கட்சி மேலே எங்கள் மேலே இருந்த அவர் அன்பு அந்த பாசம் இதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். ஆக அப்படிப்பட்ட ஒருவர் இந்த இயக்கத்திற்காக எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க போது நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். ஆக அண்ணன் ஆயிர விளக்கு உசேன் அவர்களுடைய தியாகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எந்த போராட்டம் மருந்தாக இருந்தாலும் அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர். அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கு கருப்பு கொடி போராட்டத்தை நடத்திய நேரத்தில் அவர் தாக்கப்பட்டார். தாக்கப்பட்டு முதுகிலே காயத்தோடு ரத்தம் சொட்ட சொட்ட அவர் தலைவரை சந்திக்க வந்தப்போ தலைவர் அவர்களே தடவி கொடுத்து அதை ஆறுதல் சொன்ன அந்த காட்சி நான் நினச்சி பார்க்குறேன். அதை பலன்முறை சொல்லியிருக்கிறார், காயப்பட்டு வந்த என்னை முதுக தடவினாரை கலைஞர் அது ஒன்றே எனக்கு போதும், என்னுடைய லைஃப்பில் என்னுடைய கட்சி பணியில் இது ஒன்றே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னவர் அண்ணன் உசேன் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட அண்ணன் உசேன் அவர்கள் அவர் பாடுபட்டு இருக்கக்கூடிய அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் நினச்சி பார்க்குறோம். அதனால தான் அவருக்கு இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமாக நாம் அந்த உணர்வை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பேராசிரியர் ஐயா காதர் மைதர்களுக்கு பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் எடுத்து சொன்னார், நாம் நாளைய தினம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருந்தோம், நம்முடைய மொழியை காக்க, தாய்மொழியாம் நம்முடைய தமிழ் மொழியை காக்க திணிக்கப்படக்கூடிய இந்தியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டத்தை நடத்துவதற்காக நாம் அறிவித்திருந்தோம். தமிழகம் முழுவதும் அந்த போராட்டம் நடைபெற இருந்தது. ஆனால் அந்த போராட்டம் ரத்து செய்யப்படலை, நல்லா கவனிச்சுக்கணும், ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.
தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்துச்சு? உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஆக ஒரு மொழிதான் இருக்க வேண்டும், அது நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அந்த ஒரு மொழிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நச்சு கலந்த ஒரு எச்சரிக்கையை, ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். ஆக அது தவறு. அந்த திணிப்பு என்பது கூடவே கூடாது. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கை தான். மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்றைக்கும் தயாராக இல்லை. இது அண்ணா நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய அந்த பாடம். ஏற்கனவே ஜவஹர்லால் நேருவர்கள் தந்திருக்கக்கூடிய உறுதிமொழி. ஆகவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவாக எடுத்து சொல்லி அதற்கு பிறகு அதை கண்டிக்கக்கூடிய வகை ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருந்தோம். நேற்று காலை அவசர அவசரமாக தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தொலைபேசியில் அவருடைய செயலர் என்னோடு தொடர்பு கொண்டு, கவர்னர் அவர்கள் உங்களோடு பேசிட வேண்டும் என்று விரும்புகிறார், ஆகவே உடனே நீங்கள் வர முடியுமா என்று கேட்டப்போ நான் பல வேலைகள் இருக்கிறது சொன்னேன். இல்லை, நீங்கள் வரக்கூடிய நேரத்திற்கு கவர்னர் காத்திருக்கிறார், நீங்கள் வர வேண்டும் என்று அங்கிருந்து செய்தி வருகிறது. சரி, அதற்கு பிறகு தலைமை கழகத்தோடு, தலைமை நிலையத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களோடு எல்லாம் கலந்து பேசி, அதற்கு பிறகு நானும் நம்முடைய முதன்மைச் செயலாளர் டி.ஆர். பாலு அவர்களும் மாலையிலே போய் சந்தித்தோம். சந்தித்த நேரத்தில் இந்த போராட்டத்தை பற்றி விளக்கமாக கேட்டார்கள். நான் சொன்னேன், அதற்கு பிறகு இல்லை இல்லை, தவறாக செய்தி வந்துவிட்டது, இந்த எண்ணத்தோடு அவர் சொல்லலை என்பதை சொல்லி எங்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்தப்போ நான் கவர்னரிடத்தில் கேட்டேன், சரி இந்த செய்தியை நாங்கள் வெளியிலே செல்லுகிற போது சொல்லலாமா என்று கேட்டேன். தாராளமாக சொல்லலாம் என்று சொன்னார்கள். இல்லை, நீங்கள் சொல்வதை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? மத்திய அரசு அங்கே முறையாக முறையான அறிவிப்பை வெளியிட்டால் தானே அதை முறையாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த சந்தேகத்தை கேட்டப்போ, இல்லை இல்லை, நான் கவர்னர், நான் மத்திய அரசினுடைய ஒரு பிரதிநிதி, ஆக என்னை நம்புங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இருந்தாலும் அதை கேட்டுவிட்டு நான் வெளியில் வருகிற போது பத்திரிகையாளர் கூட நான் சந்திக்கலை, தவிர்த்து விட்டு வந்துட்டேன். காரணம், நான் சொல்லி ஒருவேளை அது தவறான்று ஒரு செய்தி வெளியில் வந்து, ஆக அப்படி அவரே சொன்னதுக்கு பிறகு ஏன் போராட்டத்தை நடத்துறீங்கன்னு பத்திரிகைக்காரர்கள் என்ன பார்த்து கேட்பாங்க. அதனால் இதிலிருந்து தெளிவான முடிவு வராமல் நான் எதுவும் சொல்லக்கூடாது என்று நான் உடனடியாக அறிவாலயத்திற்கு போய் கொண்டிருக்கிற போது செய்தி வருகிறது. என்ன செய்தின்னு கேட்டால், அமித்ஷாவிடமிருந்து ட்விட்டரில் ஊடகங்களில் கவர்னர் என்ன சொன்னாரோ அந்த செய்தி, அமித்ஷாவிடமிருந்து அந்த செய்தி வெளிவந்த அந்த செய்தி வந்ததற்கு பிறகுத்தான் நாங்கள் நம்பினோம், அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு கலந்து பேசி, சரி இந்த அறிவிப்பை நாங்கள் முழு மனதோடு அல்ல, இந்த அறிவிப்பை கருத்தில் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் தள்ளி வைக்கிறோம், எந்த காரணத்தை கொண்டும் திணிக்கிற இந்தியை எதிர்க்காமல் விடமாட்டோம் என்ற அந்த நிலையிலே தான் அதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் அழைத்து இந்த செய்தியை நான் சொல்லியிருக்கிறேனே தவிர வேற இல்லை. இதை இன்னைக்கு சில ஊடகங்கள் திட்டமிட்டு ஏதோ சரணடைஞ்சிட்ட மாதிரி, ஏதோ பயந்து போய் ஒதுங்கிட்ட மாதிரி, திமுக பணங்காட்டுநிறை எந்த செலவழிச்சிருந்தால் உசேன் போன்ற தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு சிந்தி இருக்கக்கூடிய இந்த ரத்தத்தை நாங்கள் என்றைக்கு வீணடித்து விட மாட்டோம். இது உசேனுடைய நினைவந்த நிகழ்ச்சியை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழி என்பதை மாத்திரம் எடுத்துச் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.